அதாவது நான் நினைக்கிறேன் நம்ம அண்ணன் ஆம ஜெயக்குமாருக்கு ரொம்ப வஞ்ச புகழ்ச்சியா சேகுவாரா யாரு, எவ்வளவு பெரிய போராளி அவரு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய சேகுவாராவையும் பிடல் காஸ்ட்ரோலாவையும் இவங்களுக்கு கம்பேர் பண்ணி, நல்ல வேலை அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இல்லை, இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய என்ன அமெரிக்காங்கிற ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கியூபாவில் எப்படி போராடினாங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய பிடல் காஸ்ட்ரோவுடைய சிறப்பான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, அந்த நாடு வந்து உலக அரங்கில் சிறப்பாக ஒரு நாடாக அமெரிக்காவை தாண்டி நிற்கிது. இப்போ அமெரிக்காவே போய் அவங்களோட நேசக்கரண்ணிட்ட அளவுக்கு போன இவர் பெரிய தலைவர்களை, கியூபா நாட்டு போராளிகளோட இந்த பெருச்சாளிகளோட கம்பேர் பண்ணி பேசுறது உண்மையிலேயே அவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்லை? எல்லாருமே நான் சொன்ன உடனே அவங்க நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு போகிறேன். இதெல்லாம் ஒரு சராசரி மனிதன், ஒரு நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவங்க பேசுறதா? சேகுவாரா ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு, கரெக்டா? அது மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோ யாரு, எவ்வளோ பெரிய உலகத்திலேயே அதிக நாள் ஆட்சி செய்த ஒரு மாபெரும் அதிபர், அவரோட பதவிக்காக துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக பேசிட்டு இந்த ஆட்சியை ஊழல் ஆட்சின்னு சொன்ன நம்ம அண்ணன் பணிவு பன்னீர் செல்வம் அவர்லாம் சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரோட அவரையும் இந்த நம்ம அண்ணன் பழனிசாமி அவருக்கே குச்சமாக இருந்திருக்கும், நம்மளை போய் சொல்கிறாங்களே வேணுங்கன்னு சொல்கிறாரான்னு. இதை மாதிரி ஒரு குரூப் இருக்குது, இது எப்படியாவது இவங்க தாங்கள் என்னென்ன ஜெயக்குமாருக்கு என்னென்ன, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் வந்து 91லேருந்து எம்எல்ஏவாக இருக்கேன், என்ன முதல்வராக செலக்ட் பண்ணல பொதுச் செயலாளர் எடப்பாடியை பண்ணிட்டாங்கன்னு அவர் அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை கேளுங்க, அந்த 7 பேரோட வெளில போன நேரத்திலேயே ரொம்ப ஏதோ ரொம்ப ஒரு சோகத்தில் உட்காந்துருப்பார் அவர். அது காரணம் என்னென்னா அதனால தான் எங்களை தாக்கி பேசுகிறாரு, ஆவன் இவன் பேசுகிறாரு, திருடன்னு பேசுகிறாரு. சரி, நாங்கள் தான் திருடன்னு தெரியும்ல, நாங்கள் தான் மாஃபியான்னு தெரியல, எதுக்கு எனக்காக ஓட்டு கேட்டு எல்லாம் சுற்றிட்டு வந்தீங்க, என்ன எதுக்கு துறை பொதுச் செயலாளர்னு தேர்தல் ஆணையத்துக்கு அஃபிடேவிட் கொடுத்தீங்க, அன்றைக்கி தெரியாதா? இதெல்லாம் இப்போ தான் 6 மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்குலாம் ஞான தொகை வந்துச்சா? ஜெயக்குமார் இதை மாதிரி பேசி அவர் என்ன நினைக்கிறாரு, இதை மாதிரி பேசுறதுனால அவங்க வந்து தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறது தான். என்ன சொன்னார் அவர், ஆர்கே நகரில் ஒரு போனி ஆக மாட்டார், இவர் வந்து டோக்கன் பண்ணன் டோக்கனை வச்சு ஏமாத்துறாங்க, தோத்துட்டாங்க. 6000 ரூபா பணத்துக்கு மேலே, அதாவது ஒரு 20 ரூபா டோக்கனுக்கு 6000 ரூபா தோத்துருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிற இதை ஒத்துக்கிட்டா கூட அப்போ வந்து அதை தான் நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிற வாதம் உடனே அவசரப்படாது, இதுவே அவங்க சொல்கிற வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட 20 ரூபாய்க்கு 6000 ரூபா தோத்துருக்குன்னா அவங்க அந்த 6000 ரூபாய்க்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு, நாங்கள் டோக்கன் 20 ரூபா தான் கொடுத்து நான் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கடன் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை, அப்படிலாம் போடுவாங்களே. காய்கறி கடையில் போய் நீங்கள் காய்கறி கடையில் கொடுக்க மாட்டாங்க, 100 ரூபா கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்ட்ட நீங்கள் என்ன அடிக்கடி பார்த்தாலும் பணம் கேட்டால் கொடுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி இதெல்லாம் போகாத ஒரு அவங்க தோல்வியை மறைக்கிறது. கோயப்பல்ஸோட இவங்கெல்லாம் கோயப்பல்ஸோடைய குழந்தைகள் அப்படி தான் சொல்லணும், கோயப்பல்ஸோட மூத்த பையன் தான் நம்ம அண்ணன் ஜெயக்குமார். மற்றாலும் அவங்க பேசுறது தகுந்த மாதிரி அவங்க 33 பேரை சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு பதில் சொல்லி எனது தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல, அவங்க என்ன வளம் பேசட்டும், தேர்தல் விரைவில் இந்த ஆட்சி முடிஞ்சு வரும், அப்போ இவங்களுக்கெல்லாம் பாடங்கள்.